நாளைக்கு வாரம் காணா, நாளைக்கு இப்ப டைம் ஆயிடுச்சு. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வைஷப் அனுஷான். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். நாங்கள் இப்போ அம்பாறை மாவட்டத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கு போய்ட்டு நாங்கள் காணொலிகள் எடுத்துக்கொண்டு வரோம். கஷ்டமான மக்களுக்கு வந்து உதவிகளும் செஞ்சு கொண்டு வரோம். அந்த வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் தெலுங்கு கிராமத்துக்குள்ளேயும் வந்து வீடியோக்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம். அந்த வேலை நாங்கள் முதல்லாக நாங்கள் தெலுங்கு கிராமத்துக்கு யார் வீட்டை வந்தோமோ அவங்களோட வீட்டை தான், அதாவது நாங்கள் போன வருஷம் ஆர்ஜி சந்திரனாவோட நாங்கள் முதல்லாக எங்கே வந்திருக்கோமோ அங்கே தான் இப்போ வந்திருக்கிறோம். அன்றைக்கு கூட நாங்கள் வீடியோக்குள்ளே வந்து நாங்கள் வந்திருந்தோம். நாங்கள் இங்கே வரக்குள்ளே ஆக்கள் இல்லை. பிறகு நாங்கள் இன்றைக்கு வந்ததை கேட்டுட்டு டக்குன்னு நான் இன்றைக்கும் வரக்குள்ளே நான் பார்த்தேன்னா ஆக்கள் இல்லை. இப்போ நாங்கள் இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல வீடியோ எடுக்கொண்டிருக்குள்ள அங்கே வந்துட்டு வானது பக்கத்தில் இன்றைக்குள்ளே வந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு வீடியோ கட்டமாக எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் என்னம்மா நல்ல சாமா இருக்கு, அப்படி இருக்கீங்க சொல்லுங்கம்மா. அது உங்களோட வசந்தியக்கா ஞாபகம் இருக்கா? நீ நாங்கள் ஒருக்கா வந்திருந்தோம் வீடியோ நடத்து ஞாபகம் இருக்கா? வர ஞாபகம் இருக்கா? எங்கே போனீங்க? சேர்ச்சி போனீங்களா? சாப்பிட்டீங்களோ தம்பி? என்ன மாதிரா எப்படி இருக்கா? இன்னொரு படி என்றானே அவன் சொன்னா உங்களை பார்த்தா ஸ்பெஷல் இருக்குது தானே? அது தம்பி நல்லா ஹாய் பா வந்திருக்கான். நான் அவன்தான் அவனாரப்பே அவன் தெரியாம தானே அவன் ஓட வச்சுக்கா. நல்ல சோமா இருக்கு, சாப்பிட்டீங்களா? நீங்க சேஞ்சு போயிருந்த உங்களோட அவரங்க என்னம்மா வீட்டுல சாப்பாடு எல்லாம் வேணும்மா? கஷ்டமா வீட்டுல இப்போ கேள்வி போயிட்டாங்க. ஓடி வந்தீங்களா அஞ்சு ஓடுது? நாங்கள் ரெண்டா இங்கே வந்த மாதிரி தெரியல. அம்மாவோட வீட்டா போனோம், எனக்கு முகம் ஞாபகம் இல்லை. அம்மாவோட முகம் சேர்ச்சி முடிஞ்சேன். சைக்கிள் வாங்கிட்டு தம்பி ஆரக்காடு மகன் தானே அது மகள் தெலுங்கெல்லாம் சொல்லி சரி நீங்க வீட்டை போங்க, நாங்க அடுத்து வாரம்மா. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் வந்துட்டு தேடி வந்தாமே அப்படின்னு சொல்லிட்டு மதிச்சிட்டாங்க எல்லாருமே. வசந்தியக்கா அவட பேர் வந்து அங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் இப்போ திருப்பியும் பார்த்துக்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் போங்க வரோம்னு சொல்லிட்டு அப்புறம் இடையில வந்து ஒரு வீடியோ எடுத்துனாங்க. அதனால் வந்து எங்களோட ஃபோனுக்கும் வந்து சார்ஜ் இல்லாமல் போயிட்டு அடுத்து சாப்பிடவே போகணும். அப்போ சாப்பிட்டு வாரம் பண்ணிட்டு போனாங்கன்னா எங்களுக்கு வேறு வேலையாகவும் போயிட்டு கோமாரி அப்படின்றது போனதால் வந்து லேட் ஆகுது. இப்போ சரியாக வந்து 5:30 அப்போ 5:30 பிறகு நாங்கள் வந்த டைமில் அவங்க கேட்டேன். அவங்க நினச்சிட்டாங்களாம் தாங்கள் வந்து என்ன சொல்கிறது நாங்கள் போயிட்டோம் அப்படி வரமாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டோம் அப்படிமா வந்து தங்கச்சியும் அங்கே அந்த அம்மாவும் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லைம்மா நாங்கள் போனதால கொஞ்சம் வேறு யாரும் லேட் ஆயிடுது அப்படிமா வந்து சொல்லியிருந்தோம். இப்போ அவங்களோட நம்ம கதைக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஒரு நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படின்னு சொல்ல நம்புறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கண்ணை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீரில் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க அவங்களோட வீட்டை போய் சுற்றி பார்த்துட்டு அவங்களோடையும் பேசலாம். ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உள்ளே போகலாம். ஒரு மைக்கில் வந்து சார்ஜ் வந்து ஃபுல்லாக வந்து குறைஞ்சிட்டு அதனால் உங்களுக்கு கதை கொஞ்சம் குறைவாக தான் விளங்கும். ஓகே நான் நிற்கிறாங்க அம்மா உன் தங்கச்சி. கிளியராக இருக்கோ? வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்கம்மா? சுகமாக இருக்கேன். தங்கச்சி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தங்கச்சி பேர் நான் மறந்து வச்சு. தில்சானி. தில்சானி. அம்மாவோட பேர் வசந்தி. வசந்தி அம்மா, எனக்கு உங்களோட பேர் ஞாபகம் இருக்குது, நான் திருப்பி கேட்டேன் அவங்கள்ட்ட. சரியோ ஏண்டா என்ன நினச்சிங்க நாங்கள் இப்போ லேட்டாக கடுமையா? இவங்க இனி வரமாட்டாங்களா இருக்கும் போய் சொல்லிட்டு போயிட்டாங்களா? போய் சொல்லி போயிட்டு என்னச்சு கடவுளி, நான் வாக்கு தந்தேன். நாங்க என்ன சொன்ன வாக்கு? சாப்பிட்டு தான் வந்திருக்கேன். சரி ஓகே, அப்ப இப்ப உங்களோட கதைக்கு ஒன்னா வந்திருக்கோம்.
எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஓகே, ஞாபகம் இருக்கு தானே? என்ன ஞாபகம் இருக்கு? எதனால என்ன ஞாபகம் இருக்கு? ஒரு பையனை நீங்க வந்திருந்தீங்க எங்கட வீட்டு. நாங்க வந்து ஏன்னா முதலாவது வீடு எங்கட வீடு தான் இருக்கு, வலது பக்கத்துல முதலாவது வீடு எங்கட வீடு தான் இருக்கு. அப்ப நம்மட ஆர்ஜே சந்திரவண்ணானே, அப்போ சந்திரவண்ணா அப்போ இங்கே தான் வந்து முதல்ல எடுத்துனாங்க. அந்த தம்பி நின்றவனே நல்லா கதைச்சவன், மதியம் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னம்மா போகுது குடும்ப நிலவரங்கள்? இப்படி எங்கட அவருக்கும் ரொம்ப கடும் வருத்தமாக இருக்கு. அவருக்கு தொழில் ஒன்றும் செய்யலாம். நானும் கால் வருத்தக்காரால் ஊருக்குள்ளே போய் என்னமாலும் தேடிக்கிட்டு வந்து தான் அன்னோட சாப்பிட்றோம். ஒரு புள்ள படிக்கிறேன், ஊருக்குள்ளே பிச்சை கேட்க போகிறேன் நாங்கள். கடவுளே, யார் யார் போகிறீங்க? நான் மட்டும் தான் போகிறேன். அப்போ அப்படி வந்து இவ படிக்கிற அவள் சத்து வித்தியில் நீ அவக்கு ஸ்கூலுக்கு தேவையான தொழில் எதனாலும் வாங்கி கொடுக்கணுமெண்ட்டா காசு இல்லை. அப்போ இப்படி தான் ஊருக்குள்ளே போய் வந்து எவ்வளோ சரி மிச்சம் வச்சு தானே அவக்கும் என்னென்னாலும் கொடுக்குறேன். இப்படி கஷ்டத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கு. வீட்டில் ஒரு ஆள் வர்த்தகர் ஆள், மகள் கல்யாணம், அவர் கல்யாணம் முடிச்சு புள்ள ஒன்று இருக்கு, அவர் புள்ள கல்யாணம் முடிச்சு அவன் வீடு வாசல்ல இங்கே தான் இருக்காங்க. அவன் எங்களை மகள் எங்க காணல, அவங்க இல்ல, ஒரு பையனுக்கு போயிருக்காங்க, புத்தளத்துக்கு போயிருக்காங்க. அவர தம்பிக்கு வருத்தம் உண்டு, பார்க்க போயிருக்காங்க. அப்ப இப்படி பிரச்சனையில தாரிக்கும். ஒரு போடிய மின்னல் அடிச்சு செத்து இப்போ ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகுது. மின்னல் அடிச்சு மீன் பிடிக்க போய் சந்தையில அந்த போட்டோ எடுத்துட்டு வாப்பா காத்து மின்னல் மீன் பிடிக்க போன இடத்துல மின்னல் அடித்து செத்து போயிட்டார் பொடியே. அவனுக்கு 17 வயசு சாகக்குள்ளே, இப்போ இருந்திருந்தார் இன்னும் 22-23 வயசு இருக்கும். இனி என்ன செய்ய, உழைச்சி தாரத்துக்கு ஒழுங்காக இல்லை ஒருத்தரும். நீ எங்கட இப்படி தான் மழை வந்தான்னு நல்லது, வெயிலும் இருக்கலாம் மழையிலும் இருக்கலாம், இப்படி தான் வாழ்ந்து கொண்டு போகிறோம். நீ என்ன செய்கிறாயா? எங்களுக்கு இங்கே ஒரு தொழிலும் செய்யலை, தொழில் ஒன்றும் இல்லை. நீ நான் எனக்கு பாரமான தொழில் செய்யலாம், கால் வருத்தம் எக்ஸ்டெம்பிள்ட்டு. ஓகே, என்னண்டா எத்தனை வயசு இருக்கு? 17 வயசு. 17 வயசுல இறந்துருக்கேன். இங்க பாருங்க, இவருக்கு சின்ன பொடியன். ஒரு மைக்லாம் சார்ஜருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு விளங்குதுன்னு எனக்கு தெரியல. என்ன மனேஜ் பண்ணி கதைக்கிறமானா விளங்கும். நான் ஹெட்ஃபோன் அடிச்சு கேட்குறாங்களுக்கு ஒரு பக்கம் தான் விளங்கும்னு நினைக்கிறேன். இந்தாங்கம்மா, என்ன பேர் அவர்? குமார். குமார, என்னண்டா என்னண்டு தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு மின்னல் அடிச்சு தான் இறந்துன்னு? நான் இப்படி தான் ஐயா, வெள்ளிக்கிழமை ஒரு நாள் ஊருக்குள்ளே போய் வரக்குள்ள ஒரு பொடியன் வந்து சொன்னார், உங்களை மகன் மயங்கி விழுந்துட்டாருன்னு. அப்போ நான் நினச்சேன் காலையில் சாப்பிடாம தலை சுற்று வந்து விழுந்துட்டாராக்கு முண்டு. அந்நேரம் அன்றைக்கு மட்டும்தான் மழை, அந்த கடும் மழையாக இருந்துச்சு. அப்போ எங்களோட மற்ற பெரிய பிள்ளை என்ன செஞ்சால், சோறாக்குறதுக்கு அரிசி எடுக்கக்குள்ளே கடும் மழை. அப்போ நான் சொன்னேன், மழை வர மின்னுக்கு சோறாக்குவ மகள்னு நான் கொல்லி எடுத்து கொண்டிருந்தேன் அடுப்பு பற்ற வைக்க வைக்கல. எல்லோரும் வந்து அது இதுன்னு காய்ச்சி கொண்டிருக்காங்க, எனக்கு ஒன்றும் விளங்கலை. அப்போ நான் எனக்கு தெரியும் தெரியா, அதுக்கப்புறம் அவரோட போன மூணு பிள்ளையில ஒரு பொடியன் வந்து சொன்னான், உங்களை ஆஸ்பத்திரியில் அம்மாவும் அப்பாவும் வர சொன்னாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம், சரி அக்கா மயங்கு தானே விழுந்தான், இந்த சாப்பாடு என்னன்னு வாங்கி கொடுத்துட்டு வாரன்ட்டு போகிறேன்ட்டு போக்குள்ள எல்லாரும் அது கதைக்கிறாங்க. அழாதுங்க, கண்ண தருங்க தங்கச்சி. ஏ நன்றி, அவங்கள அண்ணா தானே. இனி அப்படிதான் அப்போ சொன்னாங்க, மயங்கி விழுந்துட்டாருமே. இனி என்ன, கண்ணை துறைங்க, கண்ணை துறைங்க, தம்பி செய்யலன்றா. அப்போ நாங்கள் சரி மயங்கி விழுந்துட்டாருன்னு போகக்குள்ள எல்லாரும் அது இதுன்னு கதைச்சாங்க. இப்போ எனக்கு ஒன்றும் விளங்கலை. அதுக்கு பிறகு ஒரு தம்பி வந்து சொன்னார், உங்களை ஆஸ்பத்திரியில் வர சொன்னாங்க அம்மாவையும் அப்பாவின்ட்டு. அப்போ எங்கட அவரும் மீன் பிடிக்க போய் அந்த வாக்கியலுக்குள்ள அந்த காட்டுக்குள்ளே மீன் பிடிச்சி கொண்டு அப்போ தான் அவரும் வீட்டை வந்தவர். வீட்டை வந்தவொன்னே அந்த பொடியை வந்து சொன்னாங்க, உங்களை வீட்டை வர சொன்னாங்க, ஆஸ்பத்திரிக்கு வர சொன்னாங்கன்ட்டு. அப்போ போகிறதுக்குண்டு எடுக்கக்குள்ளேயே இன்னொரு பொடியை சொல்லிட்டாரு, செத்துட்டாருண்டு. ஒரு அந்நேரம் எனக்கு காலும் போடலை கையும் போடலை. இப்போ கொஞ்சம் ஒருத்தான் காற்று மழை அண்டைக்கிண்டு கடையும் காற்று மழை, ஒரு மனுஷனும் வெட்டக்கி இறங்குறதுக்கு வழி இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போக வழி இல்லை. அப்போ எங்கடா அவர் ஒரு பைக்கில் ஏறி போயிட்டார். இப்போ எனக்கு போகிறதுக்கு வாகனம் ஒன்றும் இல்லை, வாகனம் இருக்கியே ஆக்களை கூப்பிட்டு எடுக்கிறதுக்கு வழி இல்லை, அவ்வளோ காற்று மழை. அப்போ அங்கால ஒரு வீட்டையும் அங்கால ஒரு வீட்டெல்லாம் காற்றுக்கு சீட்டுகள்லாம் போய் எங்கடைய இந்த இதெல்லாம் அந்த ஜன்னலெல்லாம் உடஞ்சிருச்சு காற்றுக்கு. அப்போ போய் பார்த்தோம், பொடி இல்லை, நீ என்ன செய்கிற? அதுக்கப்புறம் சமம் கொண்டு வந்து சரியம்மா. ஓகே, இப்போ பழசை ஞாபகப்படுத்தி நம்ம கஷ்டப்பட தேவையில்லைண்ணே, மன கஷ்டமாக தேவையில்லை. அது எல்லாரும் முறக்கத்தான் போகிறோம் ரெண்டே வரும் நாளேண்ணே. இதில் யார் நம்ம கடைசி வரைக்கும் மாலப்புறோம்? ஒருத்தரும் இல்லைண்ணே, எப்பயாவது ஒரு நாள் இருக்க தானே போகிறோம். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக நல்லது செஞ்சுட்டு இறந்து போவோம்ண்ணே. இப்போ நிறைய கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டாக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க, சரியான கஷ்டமாகண்டு உங்களோட அவரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நீங்கள் வந்து மெயினாக ஊருக்குள்ளே வந்து தர்மம் எடுக்க போகிறதுக்கான மெயினான காரணம் வந்து உங்களோட பிள்ளையை வந்து படிக்க வைக்கணும்னு தான். ஏன்னா தங்கச்சி? சரி தங்கச்சி சொல்லுங்கள், உங்களோட மனசில் இருக்கிற கவலை என்ன? இப்போ
எனக்கு இருக்கிற ஒரே கவலை நான் படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும். படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும் அதுங்க நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா. எத்தனை அம்மாள் வருவீங்க நீங்க உங்களோட வகுப்புல? எப்ப வளமையா கடைசி தான் வருவேன். இந்த தடவை நாலாவது. அடையப்பா, வளமையா நீங்க கடைசி தான் வாரது, இந்த தடவை நாலாவது. என்னண்டு இவ்வளவு மாற்றம் கடைசி மாலில் இருந்து இப்ப நாலாவதுக்கு வந்தது காரணம்? ஃபஸ்ட்டு படிக்கிற இல்லை, விளையாடு தெரியுற. இந்த தடவை கொஞ்சம் படித்தேன். படிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை, ஆனால் முயற்சி பண்ணேன். நேசப்பா எனக்கு ஆசீர்வாதித்தார். முயற்சி பண்ணுறீங்க? ஓகே ஓகே ஓகே. திடீர்னு மாதிரி வந்து இப்படி வராது. ஏன்னா இப்போ சிலவங்க அப்படித்தான், ஆரம்பத்தில் நல்லா படிச்சுருவாங்க, கடைசியில் வந்து கைவிட்டுருவாங்க. சிலவங்க வந்து என்ன, ஆரம்பத்தில் வந்து படிக்க மாட்டாங்க, கடைசியில் வந்து ஏதோ பிடிச்சி பிடிச்சி வந்துடுவாங்கண்ணே. அப்போ திடீர்னம்மா வந்து ஆர்வம் வந்திருக்கு, இந்த ஆர்வத்தை விட்டுறாதீங்க. அடுத்த முறை எத்தனை மாலை வரு? முதலாம் ஆள் வரணும். திரண்டமா அந்த ஆர்வம் வந்திருக்கு, இந்த ஆர்வம் கடைசி வரைக்கும் பிடிக்கணும். உங்களை படிப்புக்கு எவ்வளோ உங்களுக்கு செலவு போகிறது இங்கே இருந்து? அம்மா சாப்பிட்றதுக்கு 100 ரூபா போகும், பென்சில் சாமான் வாங்க அதுக்கெல்லாம் ஒரு 500 ரூபா 600 ரூபா காசு போகும். ஓ அம்மனே, இப்போ நீங்கள் பிள்ளைகளை படிப்பு செலவு தானேம்மா தர்ம எடுக்க போகிறீங்க. அப்போ பிள்ளைகளை படிப்பு செலவு பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமா? நாங்கள் பிள்ளையோட படிப்பு செலவுக்கும் வீட்டு சாப்பாடு செலவுக்கும் நீ போனாதான் அதனால ஒரு கிலோ அரிசி கடையில் வாங்கலாம். நாங்கள் படிப்பு செலவு சொல்றதுமா படிப்பு பிள்ளைகளை சாப்பாடு சேர்த்து தான் சொல்கிறோம். வேணே ரெண்டைங்க தான் சொல்கிறோம் நாங்கள். அப்போ உங்களுக்கு எவ்வளோ மாதிரி தேவை மாதம் உண்டுக்கு? அது எங்களுக்கு சொல்லலாம் தம்பி, நீங்கள் தான் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் எவ்வளோ மாதிரி தேவைண்டு. வீட்டு செலவு பார்த்தா இனி இப்போ இருக்கிற நிலைமை வாசி விலைவாசிக்கெல்லாம் ஒரு மாதம் பார்த்தாலும் 10,000 ரூபா காசு போகுது. மாதம் வந்து 10,000 ரூபா வேணுமே? அப்படி தான் நார்மலாக ஒரு பிள்ளைக்கு வந்து போகிறது படிப்பு செலவுக்கும். ஓகே, நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்தும் உங்களோட படிப்பு செலவுக்கும் நாங்கள் இது பண்ணுறோம். வீட்டில் வேறு யாரும் இல்லைண்ணே? இருக்காங்க, மாப்பிள்ளை இருக்காரு, பிள்ளை இன்னும் ரெண்டு பேர பிள்ளை உண்டு. அவங்க புத்தளம் போயிருக்காங்க சொன்னீங்க? புத்தளம் போயிருக்காங்க. பின்ன கொஞ்சம் திருப்பி காடுங்களேன் பக்கத்து அங்கே வேலி வரத பாருங்களேன். இங்கே வேலி வரத்து பாருங்க, அங்கே பாருங்க கீழே. அப்போ நிறைய பேர் ஆக்கள் இருக்காங்க, அப்போ அதனாலே மக்கப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். கிடைக்கிறதுக்கு இல்லை, அப்படி இல்லை, அப்படிலாம் இல்லை. நம்ம கஷ்டத்தை சொல்ல என்ன வைக்கும்? கண்டிப்பாக. என்னென்னா நாங்கள் போன வருஷம் சந்திரன் வரக்குள்ளே அவங்க வந்து கஷ்டத்தை வந்து சொல்லியிருந்தவங்க. ஏன்னா படிப்பு செலவுக்கு என்ன புத்தகங்கள் வாங்கி தரேன் ஒன்று கொப்பியாமல் என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போ சந்திரன் சொன்னவர், இப்போ நான்பராட்டியும் தம்பி வருவான், அனுஷன் தம்பி வருவான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து சொன்னவர். அதன் அடிப்படையெல்லாம் வந்திருக்கேன் தேடி. ஏன்னா அப்போ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட அந்த பிள்ளையினுடைய படிப்பு செலவுக்கு நாங்கள் உதவி செய்ய முன்பாரோம். இப்போ நார்மலாக இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து உண்மையிலே பயங்கரமான ஒரு கஷ்டமான நிலைமை இருக்குது. அன்றாடம் வந்து சாப்பாட்டுக்கே வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன் இங்கே இருக்கிற எல்லாருமே. இப்போ இதில் வந்து இப்போ ஒவ்வொரு பொடியல் இருக்கானல் சரியோ, இந்த பொடியல் வீட்டிலேயே இப்போ அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னா அவன்தானே கஷ்டமில்லையா? அவன் வீட்டில் கஷ்டம் தானே? அதை பார்த்தா அவ்வளோங்க, இப்போ பார்க்கக்குள்ள விளங்காது. அவங்களோட போயிட்டு பேசும்போது தான் கண்டிப்பாக விளங்கும் அவங்களோட வீட்டு என்ன மாநிலங்கள் இருக்குது. ஒரு வேளை சாப்பாடுக்குள்ள அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு பிடிச்ச ஒரு ஷர்ட் எடுக்கிறதுக்கு, ஒரு பிடிச்ச ஒரு உடுப்படுக்கிறதுக்கு உண்மையில கஷ்டமாக இருக்கும். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, வாங்க வாங்க, பரவாயில்ல வாங்க. ஆ ஓகே ஓகே. என்ன அவசரமான விஷயம் கேட்கணுமா? உண்மையில வந்து ஒரு கஷ்டமான குடும்பத்தான் இப்ப நாங்க தேடி வந்திருக்கோம். அம்மா வந்து இப்ப ஒவ்வொரு ஊரா போயிட்டு தரம எடுக்கிற காரணம் வந்து பிள்ளைய வளர்க்கணுன்றதுக்காக. அப்ப நாங்க பிள்ளைய படிப்பு செலவும் அவங்களோட சாப்பாடு செலவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து அம்மா வந்து போக மாட்டாங்க. அந்த வீடியோ பாக்குறவங்க விளங்கும் அவ்வளவு கஷ்டமாண்டு. அம்மாவுக்கும் பார்த்தாலும் விளங்குது வருத்தங்கள் ரொம்ப நிறைய இருக்கு. நீங்க போன வருஷம் சொன்னீங்க ஞாபகம் இருக்கு, அந்த டைம் தான் நடந்தது விபத்து. நீங்க இருந்த நீங்க இதுல? ஓகே ஓகே ஓகே. அப்ப நாங்க உங்களோட படிப்பு செலவு வந்து நாங்க பாக்குறேங்க ஜி. ஏன்னா அவங்கள படிப்பு தானே முக்கியம். படிச்சு பெரிய ஆள் வருவீங்களா? கண்டிப்பா வரணும். அண்ணா மதிச்சிங்களா வந்த இடத்துல? இப்போ வந்த உடனே தங்கச்சி வந்து கேட்டாங்க அண்ணா சாப்பிட்டீங்களா நீங்கள் சொல்லிட்டு. நான் சாப்பிட்டேன் தங்கச்சி சொல்லிட்டு. ஓகே, இப்போ அந்த வகையில் வந்து இந்த பிள்ளையினுடைய படிப்பு செலவை வந்து நீங்கள் ஏற்க விரும்புகிறீங்கண்ணே, இந்த பிள்ளையோட படிப்புக்காக வந்து நீங்கள் உதவி செய்ய விரும்புகிறீங்க. ஏன்னா உதவி செய்யா இப்போ இந்த மாதம் மட்டும் செய்து போட்டு அப்படி நிற்காமல் இந்த பிள்ளையினுடைய படிப்பு செலவை தொடர்ந்து எடுக்கக்கூடிய நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்க. இப்போ வந்து தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசியில் 0775-84-94-675 அப்படின்னு இலக்கத்துக்கு வந்து கண்டிப்பாக உதவி செய்யுங்க. இப்போ நாங்கள் இங்கே வந்ததுக்காக வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு
சிறிய உதவி ஒன்று செய்யலாம் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஒரு 100 ரூபா காசு கொடுக்கலாம் போலே. ஆ, எவ்வளோ காசு இருக்கோட ஆயில்? 1 ரூபாயும் இல்லையா? இந்த என்ன சமைச்சிங்க? போஞ்சிக்கா. நேற்று அங்கே பான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். நேற்று ஃபுல்லாகவே பான் தானா? ஆ சரி, ஓகே, ஒன்றும் யோசிக்காதீங்க. இப்போ வந்து என்கிட்ட கேட்டுட்டு எடுங்க, எடுக்கக்குள்ளே இல்லை, அதுக்கு இல்லை. சரியா கோவிக்காய் கோவமா? இஞ்சி வாங்க, இஞ்சி வாங்க, வாங்க, இஞ்சி வாங்க. அந்த பிள்ளையர் அப்பா நீங்கள் இப்போ வந்து அம்மா இருந்த பிள்ளையர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு தொகுண்டு உங்களுக்கு கொடுக்கலாம். 1 ரூபா காசு கூட இல்லாமல் தான் இப்போ கையில் இருக்காங்க. அப்போ ஆஸ்பத்திரிக்கு என்ன பார்க்க போகிறீங்க? அங்கே ஊருக்குள்ளே போய் காசு கிடைச்சது பிறகு போய் பார்த்துட்டு போய் பார்க்குறீங்க. அவருக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு ஹார்ட் வருத்தம். ஹார்ட் வருத்தம். சரி ஓகே, இப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் உங்களுக்கு. சரியா சாப்பாடு செலவுக்கு இதை எப்படிங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். எண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குது. 20,000. சந்தோஷமா? சந்தோஷம். தங்கை சந்தோஷமா? சந்தோஷம் தெரியலையே முகத்தில். ஆ, மடிவாக சமைச்சு சாப்பிடுங்க. சரியா, இது வந்து ஒரு முதற்கட்டதான ஒரு உதவி. சரியா, இப்போ அடுத்த முறை தங்கச்சினுடைய படிப்பு செலவுக்கு இல்லை உங்களுக்கு வேறு என்ன உதவிகள் செய்யணும்னு யாராவது ஆசைப்பட்டா இல்லை ஒரு கொஞ்சம் காசு அனுப்பித்து இந்த காசை வந்து கொடுங்க இந்த அம்மாட்டேன்னு சொன்னாலும் வந்து அந்த காசை வந்து நாங்களும் கொடுக்கறதுக்கு வந்து ரெடியாக இருக்குமேண்ணே. இப்போ வந்து இந்த காசை வந்து தந்தையார் அப்படின்னு சொன்னால் வந்து சுவிஸில் இருக்கக்கூடிய பிக்கி அண்ணா தான் வந்து இந்த காசை வந்து அனுப்பியிருந்தாங்க. உங்களை மாதிரி கஷ்டப்பட்ட குடும்பத்துக்குடி சொல்லி அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் லகம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 916. அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க? அவருக்கு எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு அவருக்கு கோடி நன்றி சொல்லணும். அவருக்கு இன்னும் இன்னும் கடவுள் அள்ளி கொடுக்குற அளவில் கடவுள் வைக்கணும். அவரை மேல்மேலமே அவருக்கு உதவி செய்கிறதுக்கு அவர் குடும்பங்கள் அவர் பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக படிக்கிற பிள்ளைகள் நல்லா சந்தோஷமாக படித்து நல்லா முன்னேறி அந்த பிள்ளைகளும் இன்னொரு ஆக்களுக்கு உதவி செய்கிறதுக்காக கடவுள் அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணும். அவங்களுக்கு கூடாது கொஞ்சம் நன்றி அவங்களுக்கு. சரி ஓகே, தங்கச்சி தெலுங்கில் சொல்லுங்கள். அவன் நன்றி தெலுங்கில் சொல்ல வராது. நீங்க சொல்லுங்க. வந்து இல்லைங்க. நான் ஜிவா எப்படி இருக்காய்? நல்லா இருக்கியோ? நல்லா இருக்கேன். போன தரம் சந்திரனோட வீடியோல வந்துருப்பானே இந்த ரம்பாரா எப்படி இருக்க? என்ன பேர்றா? வினித். வினித், இப்போ தெலுங்குல வந்து நன்றி சொல்லுவா. இப்போ உங்களுக்கு நாங்கள் 20 காசு கொடுத்துருக்கோம், அதுக்கு நீ தெலுங்குல கொஞ்சம் நன்றி சொல்லு. உனக்கு தெரிஞ்ச சொல்லு, தெரிஞ்ச சொல்லு. மனமாட்டில் இல்ல சொத்தி உண்மையில வந்து இந்த உதவிய செஞ்சிருந்தேன். கடவுளே எவ்வளவு பேராக்கள் பாருங்க. பரவாயில்ல பரவாயில்ல. சரியோ, அப்போ நாங்கள் இங்கேருந்து வெளிக்கிடப்போம் டக்குன்னு, இல்லாட்டி வந்து நிற்கல அது கஷ்டம் என்ன. பாவம் மனத்தாமல் இருக்கு, ஏன்னா அது டைம் இருக்காது வீடியோ எடுக்கிறதுக்கு. காசு எடுத்து வர நாங்கள் இருந்த காசு தான் வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ முடிச்சுக்கலப்புறம் சுவிஸில் இருக்கக்கூடிய விக்கியனாவுக்கு வந்து நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுடைய யூடியூப் உறவுகள் சார்பாக வந்து மீண்டும் மீண்டும் நன்றிகளை சொல்லிக்கொண்டும் நாங்களும் வந்துட்டு விடைபெறப்ப கொண்டோம். ஓகே மக்கள், எதிர் வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த பிள்ளையினுடைய படிப்பு செலவு என்ன பார்க்க விரும்புகிற நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கத்தை வந்து ஞாபகப்படுத்துகின்றேன். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0-5-84-96-674 அப்படின் இலக்கத்துக்கு வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. அப்போ நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளப்புறேன். ஓகே மக்கள், எதிர் வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லாமல் இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றி கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெறு செல்லும் நான் என்றென்னும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் பாய். நல்ல கூட்டம் சாப்பாடு சரி வாட்டியம்மா, நாளைக்கு நாங்க வருவோம் கட்டாயம். நாளைக்கு வந்து சந்திப்போம். சரியோ? அப்ப நான் போயிட்டு வரேன். ஓகே வாட்டியம்மா, பாய். ஓகே வரேன். போயிட்டு வரமா? ஓகே. ஆ ஓகேம்மா, வரேன். ஆ